நாகையில் கடலில் பிடித்துக் கொண்டிருந்த ஒன்பது மீனவர்களை இலங்கை கடற்கொள்ளையர்கள் ஆயுதங்களால் தாக்கிவிட்டு பத்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்களை கொள்ளையடித்துச் சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது நாகப்பட்டினம் மாவட்டம் வானவன் மகாதேவி மீனவர் காலனியைச் சேர்ந்த ஒன்பது மீனவர்கள் மீது இலங்கை கடற்கொள்ளையர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளனர் நாகப்பன் என்பவருக்கு சொந்தமான படகில் ஐந்து மீனவர்களும் அதே பகுதியைச் சேர்ந்த மாரியப்பன் என்பவருக்கு சொந்தமான படகில் நான்கு மீனவர்களும் கோடிய கோடியக்கரைக்கு தென்கிழக்கே கடலில் மீன் பிடித்துக் கொண்டிருந்தனர் அப்போது அங்கு வந்த இலங்கை கடற்கொள்ளையர்கள் மீனவர்களை நிர்வாணப்படுத்தி கத்தி உள்ளிட்ட கூர்மையான ஆயுதங்களால் தாக்கியுள்ளனர் அதேபோல் மற்றொரு படகில் வேறு பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த மீனவர்களை தாக்கி சுமார் ஆயிரம் கிலோ மீன்பிடி வலை ஜிபிஎஸ் கருவி பேட்டரி வாக்கி டாக்கி செல்போன் போன்ற பத்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்களை கொள்ளையடித்துச் சென்றனர் இந்நிலையில் காயங்களுடன் கரை திரும்பிய மீனவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதுக்கு வந்து தமிழ்நாடு அரசு கவனத்தில் கொண்டு நாங்கள் வந்து மீனவர்களோட வாழ்வாரத்தை மேம்படுத்தி எங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் கட்டாயமாக தொழில் செய்கிறதுக்கு ஒரு வழிவகுக்குமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் சார் ஆனால் நம்மளோட இந்திய கார்டு அந்த இடத்துல இருந்தால் கூட எங்களுக்கு இந்த தொழில் பண்ணுறது கூட ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும் இந்த மாதிரி என்னன்னா எங்கள் வாழ்வு திறமை நாங்கள் வாழ வேண்டிய அவசியமே இல்லை அந்த லெவலுக்கு நாங்கள்னா தேச துரோகி மாதிரியே எல்லோரையுமே பொரங்கி கட்டி போட்டு எல்லோருமே காலாலே உதைக்கிறானுவ இந்த மாதிரி நாங்கள்லாம் ஒரு இந்திய மீனவன் சொல்கிறதுக்கே எங்களுக்குலாம் ஒரு இதாக இருக்குது அவ்வளோ கேவலமாக இருக்குது